மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இணைந்து மருத்துவ தேர்வு நடைமுறையை மாணவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படித்த மாணவர்கள் சங்கத்தின் தலைவர் அமீர் சௌஹான் மத்திய மாநில அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார். மேலும் மாணவர்கள் நீட் தேர்வு மாநில பாடத்திட்டத்தில் இருந்து மத்திய பாடத்திட்டத்தில் தேர்வு எழுதுவது மிக கடினமான ஒன்று, எனவே நீட் தேர்வின் முறையை மத்திய மாநில அரசு ஒன்றிணைந்து தேர்வின் முறையை மருத்துவ மாணவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் நீட் தேர்வு முறையை இந்தியா முழுமையாக அமல்படுத்த உள்ள நிலையில் மாணவர்களின் மருத்துவ கனவுகள் மத்திய மாநில அரசு ஒரு சரியான வழிமுறையை அமல்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே நீட் தேர்வை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் ஒரு நிலைப்பாட்டை அரசுக்கு தெரிவித்துள்ள நிலையில், எனவே மாணவர்கள் எதையும் சாதிக்க முடியும், அதற்கு உதாரணமாக முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர் விளங்குவதாக தெரிவித்தார். மற்றும் நம் இந்திய மாணவர்கள் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல, அதற்கு உதாரணம் நடைபெற்ற செஸ் சாம்பியன் போட்டி ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்று மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை முயற்சி மாணவர்களின் எதிர்காலம் நிச்சயம் வெல்லும் என்று தெரிவித்தார். அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படித்த டாக்டர்களுடைய சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் டாக்டர் அமீர் சௌஹான் ஆகிய நான் தமிழக மக்களுக்கு ஒரு கேள்விக்குரிய விடையை நீண்ட நாட்களாக தமிழக மக்கள் மத்தியிலே, குறிப்பாக மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் நீட் என்ற ஒரு வார்த்தை அவர்களுடைய மனதில் குழப்பத்தையும் அதிக தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எந்த அளவு அதிக மார்க் வாங்கிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, தமிழகத்தினுடைய அந்த மாணவனை கூப்பிட்டு என்ன படிக்க விரும்புகிறாய் என்று கேட்டால் அதன் முதலில் வருகின்ற வார்த்தை, நான் டாக்டருக்கு படிக்க வேண்டும், கிராமத்தில் சென்று மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள். அவர்கள் கூறிய அந்த நோக்கம் இந்த நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக அவர்களுக்கு எளிதாக நிறைவேறியது. இதில் என்ன குழப்பம் என்றால், 5வது படித்த மாணவனுக்கு 5வது வகுப்பில் இருந்து கேள்வி கேட்கணும், 8வது படித்த மாணவனுக்கு 8வது வகுப்பில் இருந்து கேள்வி கேட்கணும். ஆனால் பாடம் நடத்துவது 8வது, கேள்வி கேட்பது 10th+2 என்றால் யாராலுமே அதில் வெற்றி பெற முடியாது. நமது மாணவர்களை விட புத்திசாலிகள் அதிகம் கிடையாது என்பதை இந்த அளவுக்கு நம்முடைய செஸ் ஒலிம்பியாட் போட்டியே சென்னையில் நடக்கின்ற அளவிற்கு அனைவருமே புத்திசாலிகள் தான். ஆனால் அவர்களுக்கு முன்பே தெரிவித்து விட்டால் அவர்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். சுதந்திரம் அடைந்ததில் இருந்து நீட் தேர்வை மத்திய அரசு கொண்டு வருவதற்கு முன்பாக +2 தேர்வில் எந்த அளவுக்கு மாணவன் தமிழ் மொழியில் படித்தாலும் சரி, ஆங்கில மொழியில் படித்தாலும் சரி, அவர்கள் பெற்ற மதிப்பெண்க்கு அவர்களுக்குரிய மருத்துவ பட்டதாரி என்ற கனவு நினைவாகியது. நடந்த கதை நீட்டு வந்த பிறகு என்ன ஆனது என்றால், மாநில அரசில் கைவசம் இருந்த கல்வியை மத்திய அரசு எடுத்துக்கொண்டது. மத்திய அரசு இவர்களுக்கு படித்ததோ மாநில அரசு கல்வி திட்டத்தில், ஆனால் பரீட்சை வைப்பதோ மத்திய அரசு கல்வி திட்டத்தில். படிக்காத ஒரு இதிலிருந்து கேள்வியை கொடுத்து எழுதுங்கள் என்று கூறுகின்ற பொழுது எந்த மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்களும் அவர்களுக்குள்ள சிரமங்கள், அதில் முக்கியமாக தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளப்படுகிறார்கள், மனநோய்க்கு தள்ளப்படுகிறார்கள். நாம் +2 90% மார்க் வாங்கினோமே, இவ்வளவு எடுத்து தாய்மொழியில் படித்து தமிழ்நாட்டில் படித்து இங்கு நாம் டாக்டராக முடியவில்லையே என்ற இயக்கம் அவர்களை தற்கொலைக்கு தூண்டுகின்ற அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதை நினைக்கின்ற பொழுது நான் குறிப்பிட வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், இப்போ சூழ்நிலை மாறிவிட்டது, எத்தனையோ அரசுகள் வந்து போய்விட்டன, ஆனால் நீட் தேர்வு இந்தியா முழுவதும் கட்டாயமாக வைக்கப்பட்டுள்ளது, அதை உச்சநீதிமன்றத்திலும் தீர்ப்பாக வழங்கப்பட்டு விட்டது. இதில் குழப்பம் என்னவென்றால், படிக்கின்ற மாணவர்களுக்கு மத்திய அரசு பாடத்திட்டத்தின் கீழ் அவர்கள் சென்று விட்டால் எந்த கவலையுமே கிடையாது. நாம் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் மாணவர்களை படிக்க வைத்து மத்திய அரசு பாடத்திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு பரீட்சை வைக்கின்ற பொழுது, நான் குறிப்பிட்ட ஒரே உதாரணம், 8வது கிளாஸ் படித்த மாணவருக்கு 10வது கிளாஸ் கேள்வியை கேட்பிட்டால் எவ்வளவு சஞ்சலம் ஏற்படுமோ
அதே சஞ்சலம்தான் ஏற்படுகிறது. இதிலே மாநில அரசு பாடத்திட்டத்தில் படித்து அதிக மதிப்பெண் பெற்று கிடைக்கவில்லையே என்ற ஒரு ஏக்கம் அவர்களுக்கு அவர்களுடைய தூக்கத்தை கலைக்கிறது. பிறகு தூக்கத்தை கலைத்து அவர்களை துக்கத்திற்கு எடுத்துச் செல்கிறது. இதை தடுப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒன்று கூடி இதுதான் பாடத்திட்டம், இதுதான் படிக்க வேண்டும். என்னிடம் சமீபத்தில் வந்த ஒரு பெற்றோர்கள் கூறினார்கள், நான் என் பிள்ளைகளை டாக்டராக்குவதற்கு இரண்டு வகையான கல்வியை சொல்லிக் கொடுக்கின்றேன். மாநில திட்டத்தின் கீழ் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பிளஸ் டூ கல்வி ஒன்று, இந்த நீட் பாஸ் பண்ணுவதற்காக வேண்டிய டியூஷன் ஒன்று. ஆக மொத்தம் இரண்டு பள்ளிக்கூடங்களில் தமிழக மாணவர்கள் படிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அனாவசியமான பொருள் செலவு வேற இத்தனையும் ஏற்படுகின்றது. எனவே இதற்கு ஒரே வழி, ஏதாவது ஒரு திட்டத்தை மாணவர்கள் கையில் கொடுத்து, ஏதாவது ஒரு திட்டத்தை பெற்றோர்கள் கையில் கொடுத்து, இதை குறைந்த செலவிலே. கலாம் சொன்னது நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் கூறியது போன்று, நீங்கள் எதை கண்டுபிடித்தாலும் அங்கே கிராமத்திலே உள்ள ஏழை மாணவர்களுக்கு மக்களுக்கு செல்வதாக இருக்க வேண்டும் என்று கூறினாரே, அதை போன்று இந்த திட்டத்திலே ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தை செய்து வந்தால் நிச்சயமாக ஒரு காலத்தில் தமிழகத்திலே படித்த மாணவன் அகில இந்திய அளவிலே நீட்டில் அதிக மார்க் பெறுவதற்கு கூட தகுதியானவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். தகுதிக்கு இங்கே ஒரு தடை எதுவும் கிடையாது. ஆனால் வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது மாநில அரசின், மத்திய அரசின் அது கடமையாக இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்திலே நீட்டில் ஃபெயில் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? சில நாடுகளில் நீங்கள் படிப்பதற்கு நீட்டே தேவையில்லை, அந்த அளவிற்கு சில நாடுகள் முன்னுக்கு வந்துவிட்டன. ரஷ்யாவிலே படிக்கின்ற மாணவர்கள் நீட்டில் பாஸ் ஆனால் தான் போய் டாக்டருக்கு படிக்கின்ற அவசியம் இல்லை. சில நாடுகளில் அவர்களுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி பிளஸ் டூ முடிச்சிருந்தாலே போதும், அவங்க நேரம் வந்து மருத்துவக் கல்லூரியில் படிக்கலாம், அவங்க படித்து டாக்டர் ஆகலாம், WHOல என்ரோல் பண்ணலாம், 190 நாடுகளில் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் வேலை செய்யலாம். இப்படி ஒரு இதெல்லாம் தகவலாம் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல முடிவு எடுத்தால் மாணவர்கள் ரெடியாக இருக்கின்றார்கள். அதைத்தான் நான் கூறினேன், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மக்களை தேடி மருத்துவம் என்ற புதிய திட்டத்தை அமல்படுத்தினார். அவருக்கு இதே இதில் நான் வேண்டுகோள் வைக்கின்றேன், மாணவர்களை தேடி மருத்துவக் கல்வி செல்ல வேண்டும், அதுவும் எளிதாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு எத்தகைய முறையில் சென்றால் அதிக டாக்டர்களை உருவாக்க முடியும் என்பதையும் நான் வேண்டுகோளாக வைக்கின்றேன். எதிர்காலத்திலே உலகம் ஒரு சிறிய உருண்டையாக மாணவர்களுடைய கையில் வந்துவிட்டது. எனவே அந்த இதை அவர்கள் பயன்படுத்தி எங்கு சென்றாலும் அவர்கள் நல்ல முறையிலே படித்து தாய் நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும். குறிப்பாக தமிழக மக்கள், தமிழக மாணவர்கள் இந்த நோயில் இருந்து விடுதலை ஆக வேண்டும். எனவே மருத்துவ கல்விக்கே ஒரு மருத்துவம் செய்ய வேண்டிய வேலை வந்துவிட்டது என்பதை நான் முதல்வர் அவர்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். ஏனென்றால் எண்ணற்ற மாணவ மாணவிகளுடைய உயிரை பறித்துக் கொண்டிருக்கின்ற கொடிய நோய்க்கு எப்படி கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடித்தீர்களோ அதே மாதிரி நீட் என்ற நோய்க்கும் நீங்கள் விரைவில் தடுப்பூசி கண்டுபிடித்தால் எண்ணற்ற உயிர்களை காப்பாற்ற முடியும், எண்ணற்ற மாணவ மாணவிகளுடைய தகுதியை மெருகேற்ற முடியும். அதற்கு எந்த வகையிலும் எங்களுடைய ஆல் இண்டியா ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் அசோசியேஷன் தமிழகத்தில் சென்னையிலும் மதுரையிலும் டெல்லியிலும் ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவிலும் செயல்படுத்தி கொண்டு உலகமெல்லாம் இங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கின்றதோ. ஆகவே கணியன் பூங்குன்றனார் கூறியது போன்று தமிழனின் பெருமை உலகெல்லாம் செல்ல வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளிரே என்று சொன்னான் அந்த புலவன். அதே போன்று எந்த நாட்டிலும் நம்முடைய தமிழக மக்கள் இந்த தகவலை தெரிந்து கொண்டு டாக்டராக வேண்டும், மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் உங்கள் முன் வைக்கின்றேன். என்ன செலவாகும் என்று கேட்டீர்கள் என்றால், மருத்துவ கல்வியை குறிப்பாக 15 லட்சம் முதல் 30 லட்சம் 60 லட்சம் நான் சொல்றது மொத்தமாக 6 ஆண்டுகளுக்கு, அதே நேரத்தில் இந்தியாவிலே படித்தால் அது 25 லட்சம் வருஷத்துக்கு ஆகும். எனவே மருத்துவ கல்வி 15 லட்சம் முதல் 2 கோடி வரையும் தயாராக இருக்கின்றது. வேண்டியதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எங்கு படித்தாலும் அது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா WHO ரெகக்னைஷன் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.
மாணவர்களே, இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வழிகள் திறக்கப்பட்டு விட்டது. உங்கள் வெளிகளிலே கண்ணீர் வர வேண்டாம் என்று வேண்டுகோளை வைத்து வழிகாட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளையும் பணிவன்பாக நான் வேண்டுகிறேன். வேலை வாய்ப்பெல்லாம் எங்கே கிடைக்கின்றது? நான் ஒரு உதாரணத்தோடு ஆரம்பிக்கின்றேன். பொறியியல் கல்லூரியினுடைய படிப்புகள் 4 ஆண்டுகள் இருக்கின்றது. 3 ஆண்டுகள் படிக்கின்ற பாலிடெக்னிக் படிப்பு இருக்கின்றது. 1 வருடம் என்று கூறுகின்ற ஐடிஐ படிப்பு இருக்கின்றது. அதை போன்று கடந்த ஆட்சியிலே மாண்புமிகு மத்திய அமைச்சரும் என்னுடைய அருமை நண்பருமான திரு குலாம் நபி ஆசாத் அவர்கள் இருக்கையிலே மருத்துவ கல்விக்கும் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். இருதய நோய் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நோயில் நிபுணத்துவம் பெற்ற MBBS மேற்படிப்பு படித்த டாக்டர்கள் ஒருபுறம், அவர் வருவதற்கு முன்பாக அந்த கருவிகளை எல்லாம் பயன்படுத்தி அந்த நோயினால் ஏற்படுகின்ற குறிப்புகளை எடுத்து வைக்கின்ற பிஎஸ்சி படிப்பு படித்த படிப்பு பிஎஸ்சி நர்சிங், கார்டியோ டெக்னாலஜி, அனஸ்தீசியாலஜி, இன்டென்சிவ் கேர், இப்படி பல படிப்புகள் அந்த மருத்துவ கல்வியில். சரி, அதையும் முடித்த பிறகு 2 ஆண்டுகள் ANM நர்சிங் படிப்பு. இப்படி மருத்துவ படிப்பே வருங்காலத்திலே எந்த துறையில் என்ன அவர்களுக்கு திறமை இருக்கின்றது, அவர்களை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், இவர்கள் அத்தனை பேருக்கும் நல்ல வேலை வாய்ப்பு தமிழகத்திலும் இந்தியா முழுவதும் உலக நாடுகளிலும் நல்ல வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று சொல்வார்களே, அதை போன்று மருத்துவ துறை இன்று முன்னேறி கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய மருத்துவ சுற்றுலாவினுடைய தலைநகர் என்றால் ஆங்கிலத்திலே மெடிக்கல் டூரிசம், த மெக்கா ஆஃப் மெடிக்கல் டூரிசம் என்பார்கள். சென்னை இதுதான் உலகத்தின் எப்பகுதியில் இருந்து குறைந்த செலவிலே மருத்துவம் கிடைக்கின்ற தலைநகர். உதாரணமாக இங்கே இருதயத்திற்கு நோய்க்காண்டி பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டும் என்றால் 5 லட்சம் ரூபாயில் முடித்துக் கொள்ளலாம். ஆனால் வெளிநாட்டில் இதை பண்ணுவதற்கு 50 லட்சம் ரூபாய் செலவாகிறது. தகுதியான நல்ல குவாலிட்டியான அந்த மருத்துவம் நோயாளிகளுக்கு கிடைக்கின்ற காரணத்தினால், அது எந்த ஆஸ்பத்திரியாக இருந்தாலும், கண் நோயாக இருந்தாலும் சரி, எலும்பு நோயாக இருந்தாலும் சரி, இதய நோயாக இருந்தாலும் சரி, வரும் காலத்தில் சென்னையின் 20 கிலோமீட்டர் சுற்றளவில் அதிகமான, இப்பொழுது சொல்கிறீர்களே 5-star ஹோட்டல்கள் உருவாகின்றது போன்று, 5-star 7-star மருத்துவமனைகள் விரைவில் 10 ஆண்டுகளுக்குள் இது உயர இருக்கின்றது. இதன் மூலம் வருமானம் இந்தியாவிற்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் 20,000 கோடியிலிருந்து 40,000 கோடி வருவதாக இருக்கின்றது. இனிமேல் கண்ணோயாக இருந்தாலும் சரி, எந்த நோயாக இருந்தாலும் சரி, நவீன மருத்துவம் அதே வசதிகளுடன் குறைந்த செலவில் உலகத்திலே இருக்கிறது என்றால் அது சென்னை தான், தமிழகம் தான். தமிழகம் தான் மருத்துவ சுற்றுலாவின் தலைநகர் என்பதில் மாற்றமில்லை. அதிலும் நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன். எப்படி நீங்கள் செஸ் ஒலிம்பியாடை நடத்தி வெற்றி கண்டீர்களோ, அதே போன்று அனைத்து உலக மக்களும் சென்னையிலே வந்து மருத்துவம் செய்கின்ற வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தினீர்கள் என்றால், நீங்கள் கனவு கண்டு கொண்டு இருக்கின்ற லட்சக்கணக்கான கோடி வருமானம் உள்ள தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னீர்களே, $1 trillion நிச்சயமாக அது விரைவில் நிறைவேறும். அத்தனை சக்தியும் இங்கே இருக்கின்றது. இங்கே ஹியூமன் சக்தியும் இருக்கின்றது, மனித வளம் இருக்கின்றது. அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இனி விரைவிலே சென்னை மருத்துவ சுற்றுலாவின் தலைநகர் ஆவதை உலகில் யாரும் தடுக்க முடியாது என்பதை மட்டும் நான் உறுதியாக கூறிக்கொள்கிறேன்.